வெல்கம் டு தமிழ் குரியன் கிரைம் நியூஸ். இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கோவா மாநிலம் தெற்கு கோவா மாவட்டத்தைச் சேர்ந்த பாசுராஜ் பாசு தனது மனைவி கல்பனா பாசு மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாசுராஜின் நண்பர் ஒருவர் வித்தியாசமாக நடந்து கொண்டுள்ளார். அவரது நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த பாசுராஜின் அம்மா போலீஸில் புகாரளித்துள்ளார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பாசுராஜின் மனைவி மற்றும் இரண்டு நண்பருடன் சேர்ந்து பாசுராஜை கொண்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து போலீசார் கல்பனா மற்றும் பாசுராஜின் நண்பர்கள் மூன்று பேரையும் நேற்று கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருமணத்துக்கு பிறகு பாசுராஜுடன் மனைவி கல்பனா அவருடைய நண்பர்களுடன் சகஜமாக பேசி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கல்பனா பாசுராஜின் ஆண்மையை பற்றியும் அவருடைய நண்பர்களுடன் சகஜமாக பேசி வந்துள்ளார். அதன் பிறகு பாசுராஜின் நண்பர்கள் அனைவரும் கல்பனாவுக்கு வலை வீச தொடங்கியுள்ளனர். ஆனால் பாசுராஜின் மனைவி கல்பனாவோ ஒருத்தரை கூட விட்டு வைக்காமல் அனைவருடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். அதன் பிறகு பாசுராஜ் வேலைக்கு சென்ற பிறகு டைம் டேபிள் போட்டு அனைவருடனும் கல்பனா உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இது பாசுராஜுக்கு தெரியவர பாசுராஜன் ஏற்பட்ட சண்டையில் கல்பனா அவரை கொண்டதாக கூறப்படுகிறது. அதனை மறைக்க பாசுராஜின் நண்பருடன் இணைந்து அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி பையில் போட்டு கர்நாடகா கோவா எல்லையில் உள்ள காட்டுப்பகுதியில் வீசியுள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீசப்பட்டிருந்த உடலை கைப்பற்றினர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா, கல்பனாவுக்கு மேலும் யாருடன் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இது போல கிரைம் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும்.